வச்சு கையில் வச்சு எரிச்சு எரிச்சு நான் அதோட ஒரு படி மேலே நாக்கு வச்சு எரிச்சு காமிச்சேன். இது ஒன்றும் யூனிவர்சிட்டி போய் படிக்க வேண்டிய விஷயம் கிடையாதுங்க. மேலே சூடத்தை பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தை மட்டும் தான் எரிய, கீழே எரிய, கீழ் மட்டம் எரியாதுங்க, ரொம்ப லேட் ஆகும். நான் ரொம்ப நேரம் வைக்கிறது இல்லைங்க, 2 செகண்ட் வச்சுப்போம் நினைக்கிறேன், அப்புறம் ஊதி அணைச்சிடுவேன். இதை நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்படியே சாமி கும்பிட்டுட்டே இருப்போம், பரவாயில்ல கையில் நல்லா சாமி மாறியாத்தான்லாம் வச்சு பண்ணுறாங்க அப்படிமா. பெரியா சிந்திச்சு பார்க்கணும், நம்ம மாவட்டத்தில் குலசேர் பண்ணுறதுன்னு இப்போ தான் ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சுது. முன்னால் பார்த்தீங்கன்னா கட்டையில் தான் கட்டை அட்டை எல்லாமே 60 லட்சம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் வச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை என்ன அனுமதி கொடுத்துனா தெரியல. தூத்துக்குடி எஸ்பி தான் இப்போ கேட்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே 2-3 வருஷம் மட்டும் அங்கே ஒரு மல்ரோ நடந்துச்சு, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாள், பெரிய பெரிய வாளாக இருக்குது, பெரிய பெரிய சூழாயுதமாக வச்சுருக்காங்க, மெட்டல் எல்லாம். இல்லை காவல்துறை என்ன எதுக்கண்டி அறிவிக்கு எதுக்கண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியல. நாங்கள் கையில் கட்டி வச்சுருந்தோம் தீவிரவாதங்கிறாங்க, ஆனால் அவங்க கையில் தீவிரவாதம் வச்சுருந்தோம்னா தீவிரவாதம் கிடையாது. இல்லை யோசிக்கணும் சொல்லி அடுத்த நிகழ்ச்சிங்க. யாராவது ஒரு சின்ன குழந்தை இருந்தாங்க, கோப்பம் கோப்பம் பண்ணுங்க, கோப்பம் கோப்பம் வாமா. பாப்பா பேர் என்ன பேரு? பாப்பா பேர் என்ன பேரு? பேர் சொல்லுங்க. காயத்ரியா, நல்ல பேரு. மாமா கையில தான் இருக்கான், என் கையில தான் இருக்கான், என்ன கையில தான் இருக்கான், நல்லா பாருங்க. சந்தேகத்தில் கை கொடுத்துருவாங்க, இது கையில தான் இருக்கான், கையில இருக்கா பாப்பா, கை கொடுங்க பாப்பா, நல்லா இருக்கு, பரவாயில்ல. பாப்பா கையில் இருந்துச்சா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தண்ணி குடிங்க. தண்ணி இனிக்குதா? இனிக்கல. ரைட்டு, நாட்டை காமி எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கா? நல்லா இனிப்பா இருக்கா? நல்லா பொய் சொல்லல நீங்க. வேற யாரும் இருக்காங்களா? வேற யாரும் ஆட்டு தான் வாங்கின ஒருத்தர். நான் பாப்பா பொய் சொல்ல நம்ப நம்ப வார்த்தாங்க. இன்னும் யாரும் வரீங்களா? தம்பி அடி முன்னாடி வாங்க, அடி முன்னாடி ஆறீங்களா? யாரும் சந்தேகம் இருந்தா அவங்க பக்கத்தில் வாங்க, பரவாயில்ல. பாப்பா நாட்டை காமிங்க. கசப்பா இருக்கா? நல்லா கசப்பா இருக்கா? பரவாயில்ல. இன்னும் நாக்கா இருங்க. இனிப்பா இருக்கா? இனிப்பா இருக்கு. ரைட்டு, இன்னும் இந்த நாக்கா இருங்க. புளிப்பா இருக்கா? லைட்டா புளிப்பா இருக்கலாம். நல்லா ரைட். பெரியவர்கள இந்த பாப்பா சொல்லி குறை குற்றம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆள் சின்ன வயசுல இருக்குமா என்ன சொல்லுவேன்னா, அந்த போகாத பூச்சாண்டி நிற்பான், அங்கே போகாத பேய் நிற்கும் அப்படின்னு சொல்லியே வளர்ந்துட்டோம். இந்த குழந்தைங்க என்ன சொல்றோம்னா, அம்மா சொல்ல தருந்தாங்க அங்க பேய் இருக்கும், அங்க புசாசு இருக்கும் சொல்லி சொல்லி வளர்த்தனால பாப்பா பக்கத்துல பாப்பா பயந்து போயிருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு திருப்பு முதல்ல வச்ச மட்டும் தான் இனிப்பு, ரெண்டாவது இனிமே வந்து சும்மா கைய கை வச்சேன். அது பாப்பா நினைச்சிட்டு ஐயப்பா நான் அவர் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன், ஆள் தாடி கீடி மச்சிருக்கேன், சாமியார் பிரச்சனை கூடாது அப்படின்னு பாப்பா பயந்து சொல்லிட்டு, பரவாயில்ல பாப்பாவோட அறியாங்க. பேர் சிந்திச்சு பாக்கணுங்க, இதெல்லாம் உண்மையா இருக்குமா? அண்ணா உதயகுமார் தான் எனக்கு போகும்போது என்னோட 12 லட்சம் தான் கூட்டு வந்துருக்காரு. இது ஒன்றும் சும்மா ஒன்றும் நிகழ்ச்சி ஒன்று நான் ஒன்றும் பண்ணி கொடுக்குறதில்லைங்க, பணம் கொடுக்காரு சொல்லி நம்பி. ஆனால் அப்படி இங்கிட்ட வந்துருங்க, அப்படி இங்கிட்ட வந்து சரியா தெரியாது, அப்படி கிட்ட வந்து அப்படி இங்கிட்ட வந்து அப்படி இங்கிட்ட வந்துருங்க. அண்ணா வேற யார்ட்ட வாங்கணும்? ஒருத்தர் வாங்கணும் பக்கத்தில் வாங்க. சந்தேகம் உண்டு சொல்லிட்டு தம்பிட்ட தம்பி நான் பார்த்தேன் தெரியல அப்படின்னு எதுனா சொல்லிடல, நான் ஒன்றும் தப்பானிக்க மாட்டேன், கருத்துட்டு அந்த கேள்வி கேட்கலாம், காய்ச்சிட்டு அந்த கேள்வி கேட்க முடியாது. நல்லா பார்த்தீங்களா? ரைட்டு. அண்ணா நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்போ வேண்டிய பேப்பர் பார்த்தீங்க? என்ன கையில் வச்சுக்கோங்க, இது பரவாயில்ல. என்ன அது 100 ரூபா அண்ணா பைக்கில் வச்சுக்கோங்க, வேண்டாம் பணம் வேண்டாம் வச்சுக்கோங்க. அண்ணா உள்ள பைக்கில் வச்சுக்கோங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா மதுரை நிகழ்ச்சி என் தலைவர் நானும் பேசிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம் பக்கத்தில் ஒருத்தர் அதே மாதிரி தான் கையில் 500 ரூபா வந்துச்சு, அவர் கையில் கொடுத்தேன். அவர் நேரம் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒயின்ஸா கொண்டு கையில் கொடுத்துருக்காரு சரப்பஞ்சு. கோயிலை கழிச்சு நான் கீழே இருந்தேன், காவல்துறை ஃபுல்லாக அவங்க கைது பண்ணுறேன். என்னங்க என்ன செஞ்சேன், நீங்கள் என்ன கொண்டு கைது பண்ணுறீங்க அப்படின்னு
இல்லைங்க நீ தான் நீங்க தானே நாங்கள் ரூபா கொடுத்தீங்கன்னு எப்பங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி சொன்னீங்கன்னா பேப்பர் ஆக்குனீங்க நம்மளை செஞ்சா உண்மைதாங்க அப்படின்னு நாங்கள் வேற காலத்தில் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் நீ போய் சொல்லணும்மா உங்களுக்கு முடியாது இல்லை நான் உண்மை ஒத்துக்கிட்டேன் ஆமாங்க உண்மையை ஒத்துக்கிட்டேன் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா இல்ல அந்த ரூபாய் ஃபுல்லா கொண்டு உள்ள போட்டு கொடுத்த உள்ள கொண்டு போட்டோம் எல்லாம் கொண்டு மறந்து போச்சுங்க அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே வரல ஐயா நான் கொடுத்த உண்மைதானே அப்படின்னா ஐயா நான் கூட கொடுத்த உண்மைதான் அப்படின்னா அந்த ரூபாய் கொடுக்கணும் பேப்பர் ஐட்டம் பார்ப்போம் பாத்தீங்கன்னா அப்படி சொல்லலாம் வேற பணம் ஒன்று வச்சுலே உள்ள எல்லாம் கொஞ்சம் கூட பார்ப்போம் இல்ல கொஞ்சம் கொடுங்க நம்ம அதை பார்த்து அண்ணன் சொல்றேன் தெளிவா சொல்லணும்ல பரவாயில்ல அதே பேப்பர் தானா பரவாயில்ல அண்ணனுக்கு அப்படி நம்ம வரக்கூடாது நாளை வீட்டில் நிறைய பணம் வச்சிருப்பாரு கொண்டு வச்சு எதாவது ஆகி போச்சு அக்கா நடக்க மாதம் நடக்காத அடிக்கும் பெரிய எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இது உள்ள எதாட்டு இருக்கானே அதுல எதாட்டு இருக்கா இது எவ்வளவு ஒரு ரூபா இப்போ வச்ச இடத்துல எதாவது பணம் வச்சிருக்கேன் நான் எதாவது வாய் பேசுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஊரில் எனக்கு உத்தரவு கிடையாது ஈழம் கிடையாது பேச மறுக்கப்பட்டது நம்ம எல்லாம் பேசலாம் இல்லை பணம் எதை எழுத வச்சேன் ஒரு ரூபா பைசா எழுத வச்சிங்கன்னா முதல்ல 100 ரூபா வச்சேன் பரவாயில்ல அண்ணன் நல்லா தெளிவாக சொல்கிறேன் அண்ணா இதை நல்லா சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா 500 ரூபா கொடுப்பேன் அண்ணா இதில் ஃபஸ்ட்டு கைன்ஸ் வச்சேன் கைன்ஸ் எதில் வச்சேன் ஃபஸ்ட்டு இதில் வச்சேன் பரவாயில்ல அண்ணன் தெளிவாக சொல்லிட்டேன் இல்லை வேறு ஏதாவது சொல்கிறீங்களா எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சாங்கிறாப்புல பரவாயில்ல மகிழ்ச்சி அண்ணால் பணம் இருக்குல்லா அதனால் பணம் இருக்கா பணம் இல்லை பரவாயில்ல அண்ணன் தெளிவாக பார்த்து சொல்லியிருக்காரு ஆனால் இருந்தாலும் எப்படி மறந்துன்னு தெரியல அந்த பக்கத்தில் அண்ணன் நிற்கிறாரு அவர் சொல்கிறாரு திருச்சியில் தம்பி நிகழ்ச்சியை பார்த்தேன் இந்த குச்சி வந்து குச்சி கிடையாது ஒரு சின்ன பிள்ளை காலுக்கு வாங்கினார் என் டயத்தில் சொல்லியிருக்கிறாரு இந்த குச்சி தான் காரணம்னு ஒரு அண்ணன் சொல்கிறாரு பரவாயில்ல கீழே போட்டாச்சு காரணத்தை வெறும் பேனா தான் வேறு ஒன்று கீழே போட்டாச்சு ஆனால் பணம் இல்லை வச்சேன் பைசா அதெல்லாம் வச்சேன் இப்போ வேறு எதாவது இருக்குன்னு சொல்லுங்க அது இல்லை வேறு எதாவது இருக்குன்னு சொல்லுங்க நல்லா யோசனை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ இருக்கணும் வேற சொல்லுங்க பணம் எதுல என்ன இருக்கு ஒரு அண்ணன் சொல்றாரு இந்த லாஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற பணம் இல்லை அண்ணன் சொல்றாரு இல்லைங்க அப்ப என்ன இருக்கு மத்தியில் இருக்கு அப்படிங்கிறார் பரவாயில்ல அண்ணன் கரெக்டா சொல்றாரு 100 ரூபா அண்ணன் முடிச்சிரு தம்பி பணம் இல்லை 1 ரூபா பைசா வச்சிருந்தேன் இந்த பைசா காணும் ஆனா உங்க பையில யாராவது பையில ஒரு பையில உள்ள சேர்ந்துருக்கு நல்லா பாருங்க இந்த பைசா எனக்கு கொடுக்க முடியும் இந்த பைசா உங்களுக்கு இருக்கிற பைசா போயிட்டோம் தப்பா நினைக்கிறாங்க சொல்றதெல்லாம் போய் சொல்றதெல்லாம் போய் சொல்ற கருத்து மட்டும் போய் நல்லா பாத்துக்கோங்க என்ன பாருங்க பைசா இல்ல உங்க பையில செக் பண்ணிக்காங்க ஏன்னா சொல்ற தெளிவா சொல்லிக்கணும் பாத்தீங்களா பெரியார் கட்சிக்காரன் வந்தான் இதை செஞ்சான் இருக்கிற பணம் எல்லாம் போயிட்டு நினைக்கூடாது நல்லா பையில செக் பண்ணிக்காரு அண்ணன் வேகமா செக் பண்றாரு அண்ணா அப்படிலாம் நம்பாதீங்க பரவாயில்ல பாருங்க இந்த பைசா நான் வரைக்க அந்த பணம் சென்டருக்கு போயிட்டீங்க அந்த பணம் சென்டருக்கு போயிட்டு பரவாயில்ல சென்டர் பணம் செஞ்சுட்டு வர வைக்கணும்ல வரப்பும் பாருங்க ஆனா பணம் வரல திருப்பி வரல மந்திரம் சொல்லணும் சொல்லுவோமா வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் ஆனா பணம் வந்துட்டு இது உண்மையா இருக்குமா பெரிய இதெல்லாம் போயிங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இப்படி ஒரு சக்தி உண்டா இப்படி சக்தி இருந்துச்சுன்னா நான் கொரிய சுவீஸ் வச்சுக்க மாட்டேன்னா பெரியவர்கள் இப்படிதானே நம்ம சாமியார் ஏமாத்துறான் இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் சாமியார் ஏமாத்துறான் சோசிக்கார ஏமாத்துறான் நீ காலையில பார்த்தீங்கன்னா எங்கிட்ட போது சடுகுடு போற வந்தார் சார் கம்ம குடியிருக்கா சார் கம்ம குடியிருக்கா அப்படின்னா நான் பக்கத்தில் கூப்பிட்டான வணக்கணும் அப்படின்னேன் என்ன அப்படின்னா அப்படி சக்கம்ம குடியிருப்பேன்னு சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த ஒண்ணுக்கு பாத்ரூம் எங்க போகுது அப்படின்னு அவன் கோபமாயிட்டு என்ன அனுப்பி கேட்கிற அப்படின்னா ஆமாங்க எங்க வீட்டா பக்கத்துல முந்தாச்சு குடியிருக்காங்க எங்க வீட்டுக்குள்ள இப்போ அவங்க பாத்ரூம் லைட்னு உள்ள கட்டி கொடுத்துருக்கோம் சக்கமா நாட்டில் குடியிருக்கான்னு இப்போ ரெண்டுக்கு போறதுக்கு எங்க போவோம் அப்படின்னு அவர் கோபமாயி போச்சு அப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு பேர் எவ்வளோ சிந்திச்சு பார்க்கணும் மனுஷனுக்கு வந்து 6 அறிவுங்க குருவிக்கு வந்து 5 அறிவு குருவிக்கு மூளை முட்டுக்காக இருக்கும் மனுஷனுக்கு மூளை இவ்வளோ பெருசாக இருக்கும் நம்ம ஆள் போய் குருவிட்ட போய் அந்த பச்சைட்ட போய் அந்த கிளிட்ட போய் ஐடியா கேட்பான் மீனாட்சி ஒரு நல்ல காலம் பார்த்து சொல்லு மீனாட்சி அப்படின்பா பெரிய எவ்வளோ யோசனை பார்க்கணுங்க அந்த சின்ன கிளிக்கு பறக்கிற சக்தி ஆனால் அதை அடைச்சு போட்டிருக்காங்க அதுக்கு அது நேரம் தெரியாமல் தான் அதை உள்ளே அடப்பட்டு அவன் போய் கஷ்டப்படுது நம்ம அளவுக்கு ஆட்டுமே கேட்பான் ஒரு நல்ல நேரத்தை பார்த்து சொல்லு அப்படின்மா பெரிய எவ்வளோ யோசிச்சு பார்க்கணுங்க அப்படி போகுமா இதெல்லாம் வந்து நடக்குமா அதுக்கு போய் நம்மளும் அப்படி கையை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க பெரிய எவ்வளோ பார்த்தீங்கன்னா சாதகம் நீ சோசிக்கார இடத்துல இப்போ ரொம்ப ஓவராகி போச்சுங்க எங்கே பார்த்தாலும் சரி அப்படி இப்படிங்கிறாங்க
ஆனா அடுத்த நிகழ்ச்சி பாருங்க.